வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம டூ பாயிண்ட் ஒன் ஆடியோ ஹெவி ஆம்பிள் ஃபார் தான் டூ பாயிண்ட் ஹெவியான ஆம்பிள் ஃபார் தான் ஆட்டோவுக்காண்டி நம்ம இன்னைக்கு அசம்பிள் பண்ண போகிறோம் அதுக்கான அசசரிஸ் என்னங்கிறத பார்த்துடலாம் இதுக்கான கேப்னெட்டில் நம்ம கொஞ்சம் பெரிசைஸ் கேப்னெட் வாங்கியிருக்கிறோம் ரெகுலராக ஒன் த்ரீ ஒன் த்ரீ கேபினெட் தான் ஆட்டோவுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க நம்ம ஃபோர் ஃபீட்டு ட்ரான்சிஸ்டர் போர்டு வச்சு பன்னெண்டு சப் டிரைவ் பண்ணுற மாதிரி அசம்பிள் பண்ணுறதுனால கொஞ்சம் பெரிய சைஸ் கேப்னெட் நம்ம வாங்கியிருக்கிறோம் இந்த கேபினெட்டில் பேக் சைடில் லெஃப்ட் ரைட்டுக்கான அவுட் புட் சாக்கெட்டு இதெல்லாம் இருக்கும் நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது நம்ம இதெல்லாம் டைரெக்டாக ஒயர் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் மெயினாக நம்மளுக்கு சப்பு யூஸ் பண்ணுறதுனால டூயல் சப்ளை டூல் ஓல்ட் இன்புட் கொடுத்தா டூயல் சப்ளை அவுட்புட் வரக்கூடிய ஜிஆர் கன்வெர்டர் போர்டு தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கிறோம் டூல் ஓல்ட் இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா முப்பத்தாறு ஓல்ட்டு பிளஸ் மைனஸு கிரௌண்ட்டும் இதில் எடுத்துக்கலாம் டென் ஆம்ஸ் ஹெச்டி போர்டு நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிருக்கோம் நம்ம பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா டூயல் சப்ளை யூஸ் பண்ணி சப் யூஸ் பண்ணால் மட்டுமே தான் ரிசல்ட்டும் இருக்கும் இதுக்கான லெஃப்ட் ரைட் ஆடியோ போர்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல் ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி போர்டு கட் போர்டு தான் நம்ம வாங்கியிருக்கிறோம் நாற்பத்தி நாலு நாற்பது ஐஸு ஆடியோ போர்டில் கட் போர்டு வாங்கி லெஃப்ட் ரைட்டுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிட்டோம் சப்புக்குன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபோர் ஃபிட் ட்ரான்சிஸ்டர் போர்டு வந்து மோனோவில் நம்ம வாங்கியிருக்கிறோம் மோனோ போர்டு ஃபோர் ட்ரான்சிஸ்டர் மோனோ போர்டு தான் வாங்கியிருக்கிறோம் ஹீட்ஸுலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹெவியான ஹீட்ஸிங் இருக்கும் பன்னெண்டு இஞ்சி நம்ம ஜேபிஎல் வரைக்கும் தாராளமாக இதெல்லாம் ட்ரைவ் பண்ணலாம் பின்னாடியில் ப்ளஸ் மைனஸ் வோல்ட்டு ஸ்பீக்கர் அவுட் புட் இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவியான கோட்டிங் கொடுத்து ட்ரேக்லாம் ஹெவியாக இருக்கும் இதுக்கான சபு ஃப்ரீ பாத்தீங்க அப்படின்னா ஜீரோ சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சபு ஃப்ரீ தான் நம்ம வாங்கியிருக்கிறோம் சபு ஃப்ரீயா பொறுத்த வரைக்கும் நம்ம நம்ம எதிர்பார்க்கக்கூடிய பேஸ் வரல அப்படின்னா நம்ம சபு ஃப்ரீயா மாத்தி ஆல்ட்ரேஷன் பண்ற மாதிரி இருக்கும் இதுக்கான சபு ஃப்ரீ இதுதான் சபு நம்மளுக்கு ரிசல்ட் இல்லை அப்படின்னா நம்ம போர்ட்ட மாத்திக்கலாம் பேஸ்டபிள் போர்டு ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஐசிக்கு மேஸ்டான பேஸ்டபிள் போர்டு ஒன் த்ரீ ஒன் த்ரீ கேபினட்ல ஈஸியா ஃபிட் ஆகும் அதுக்கான பேஸ்டபிள் போர்டு யூஎஸ்பி பிளேயர் பார்த்தீங்கன்னா பகாரியாவில் ஒயிட் டிஸ்பிளே கொண்ட யூஎஸ்பி பிளேயர் தான் இதெல்லாம் வாங்கியிருக்கிறோம் இஎஸ்பி பிளேயர்னு எடுத்துக்கிட்டீங்களாவே லெஃப்ட் ரைட்டு அவுட்புட் ஆக்சிஇன் இன்புட் உங்களுக்கு இருக்கும் கண்ட்ரோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரடு கே ஸ்டூரியா வால்யூம் கண்ட்ரோலில் நம்ம நாலு வாங்கியிருக்கிறோம் லெஃப்ட் ரைட்டு பேஸு ட்ரிபிள் சப்புக்கான வால்யூம் கண்ட்ரோல் எடுத்துருக்குறோம் இதுக்கான அவுட் புட் ஒயர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிக்ஸ் பின் கொண்ட ஒன் ஸ்கோர் அம்மு ஒயர் தான் நம்ம வாங்கியிருக்கிறோம் ஆட்டோவில் ஃபிட் பண்ணிட்டு ஏதாவது ஃபால்ட் அப்படின்னா நம்மளுக்கு பாதியாக கவாலிட்டி எடுத்துக்கலாம் உள்ளார வய பண்ணுறதுக்கு ரிப்பன் ஒயர் ஹெச்ச்டியில் நம்ம வாங்கியிருக்கிறோம் மெயினாக டோல் ஓல்ட்டு இன்புட்டு கொடுக்கறதுக்கான ஒயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா டூ ஃபாயிண்ட் ஃபைவ் ஒயரில் சகப்பு கருப்பு சகப்பு ப்ளஸ்ஸு கருப்பு மைனஸ் இதுக்கான ஒயர் கொஞ்சம் நம்ம வாங்கியிருக்கிறோம் டோல் ஓல்ட்டு இன்புட்டு ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் கொடுக்கறதுக்கு ஒன் ஸ்கோரம் ஒயர் கொஞ்சம் நம்ம வாங்கியிருக்கிறோம் இதுக்கான அசசரிஸ் அவ்வளோதான் நம்ம எப்போ அசம்பிள் பண்ணனாலுமே ஒரு பிளான் பண்ணிக்கிறோம் அதாவது போர்ட்ஸ்லாம் எப்படி வச்சா ஒயரிங் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அம்மிங் ப்ராப்ளம் வராதுங்கிறத ஒரு கால்குலேஷன் பண்ணிக்கலாம் நம்ம இன்னைக்கு இந்த மெத்தட்ல தான் நம்ம பண்ண போகிறோம் ஃபோர் ட்ரான்ஸிஸ்டர் போர்டை தலைகளை வச்சு அதுக்கடையில் சப் ஃப்ரீ போர்டு வச்சு முன்னாடி ஒரு பேஸ்டபிள் போர்டு இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட் ஆடியோ போர்டை வச்சு நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம் இதை டைப் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா ஹீட்ஸிங் வச்சு நம்ம தான் அசம்பிள் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அசம்பிள் பண்ணியாச்சு பவர் சப்ளை பார்த்தீங்க அப்படின்னா ஜிஆர் கன்வெர்ட்டரில் டுவல் ஓல் டு தேர்ட்டி சிக்ஸ் போர்டு நம்ம ஹெச்டி யூஸ் பண்ணியிருக்கிறோம் இருந்து டைரக்டாக ப்ளஸ் மைனஸ் டூஎல் ஓல்ட் ஃபோர் ட்ரான்சிஸ்டன்ட் மோனோ போடுக்கும் டேரெக்டாக டோல் ஓல்ட்டு ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி போடுக்கு ஐசி கொடுத்தாச்சு அதுக்கான அவுட் போட்டு பேஸ்டபுள் கொடுத்து லெஃப்ட் ரைட் வால்யூம் சப் சபு இருந்து அவுட் எடுத்து வால்யூம் இன்னு கொடுத்து கண்ட்ரோல் அவுட் எடுத்து ஃபோர் ட்ரான்சிஸ்டன் மோனோ போர்டுக்கும் நம்ம கொடுத்து ஒயரிங் பண்ணியாச்சு சிக்ஸ் பின் ஒயரை கொண்டு சப்பு லெஃப்ட் ரைட்டுக்கான ஒயரிங் நம்ம சால்ரிங் பண்ணி கனெக்டாக நம்ம வெளியில் எடுத்தாச்சுங்க பேக் சைட்லேருந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டூ ஃபாண்ட் ஃபைவ் ஒயர் ப்ளஸ் மைனஸுக்கான பேட்டரியிலேருந்து அல் ஓல்ட்டு கொடுக்கக்கூடிய டூ ஃபாண்ட் ஃபைவ் ஒயரு இது ஸ்பீக்கர் அவுட் புட்டுக்கான ஒயர் லெஃப்ட்டு ரைட்டு சகப்பு கருப்பு வந்து சப்புக்கான அவுட்புட்டு ப்ளஸ்ஸு சகப்பு மைனஸ்ஸு கருப்பு நம்ம கரெக்டாக கனெக்ஷன் கொடுத்துக்கணும் எக்ஸ்ட்ரா ஹீட்ஸிங்கு வச்சு நம்ம பாடியில் டைட் பண்ணியாச்சு நல்லா டைட் பண்ணிட்டோம் ஏன்னா ஆட்டோவில் யூஸ் ஆகிறதுனால உங்களுக்கு ஜோல்டிங் ஆகிறப்ப லூஸ் ஆகிருங்கிறதுனால ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி போர்டுக்கும் போர்ட்ரான்சிஸ்டர் மோனோ போர்டுக்கும் எக்ஸ்ட்ரா கிடைச்சு டைப் பண்ணியாச்சு ஆம்பிள் ஃபோட்டோ ஃப்ரண்ட்ல பார்த்துக்கலாமாங்க ஃப்ரண்ட்லன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டூரியோ வாலியூ கண்ட்ரோல் லெஃப்ட் ரைட்டுக்கான வாலியம் கண்ட்ரோல் ஒன்றும் அடுத்து பேலன்ஸுங்கிறது தான் இருக்கு சப்புக்கான வாலியம் கண்ட்ரோல் பேஸு ட்ரிபிள் இதில் ஆன் ஆஃப் பட்டன் உங்களுக்கு கிடையாது இஎஸ்பி பிளேயர் ஒன்று நம்ம பகாரியாவது யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஆன் ஆஃப் பட்டன் நம்ம இதெல்லாம் வைக்க கிடையாது டிசி ஓல்டுக்கு ஆன் ஆஃப் பட்டன் வைக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரம் ஃபெயிலியர் ஆகிறதுனால ஆட்டோலையே ஒரு எலக்ட்ரிக்கல் சுட்ச்சை வச்சு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி நம்ம பண்ணியாச்சு இன்டீரியல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆரம்பத்துலேயே சொன்ன அதே போர்டு தான் முள்ளார வச்சு அவசம்பல் பண்ணியிருக்கிறோம் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் நம்ம பண்ணியிருக்கிறோம் அதுக்கு ஆடியோ டெஸ்ட் இடையில செக் பண்ணுறப்ப நம்ம காமிச்ச சப் ஃபிரீ போர்டு இதுக்கான பேஸ் நம்ம எடுத்து கொடுக்கல நல்லா ஹார்டு பஞ்சு வேணும்னு கேட்டதுனால அந்த போர்டை எடுத்துட்டு உதயா சப்பு ஃபிரீ போர்டு நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஆட்டோவிலன்னு பாட்டு பாடினாலே பார்த்தீங்கன்னா ஆட்டோ வரதுக்கு முன்னாடியே இந்த பேஸ் உங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு வெளியில் கேட்கும் ஆரம்பத்தில் இந்த சபு பூரி தான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா ஹார்டு பன்சி இல்லை பேஸ் நம்ம எதிர்பார்த்தது வராததுனால நம்ம உதயா சப்பு பூரி போட்டு இதுக்கான நம்ம பேஸ் எடுத்துருக்குறோம் கஸ்டமருக்கு எதிர்பார்த்த மாதிரி பயங்கரமான பேஸ் இருக்கும் ஆட்டோவை தாண்டி ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் நல்ல பேஸ் கேட்கும் அதனால் நம்ம இதை எடுத்துட்டு உதயா சப்பு ஃப்ரீ தான் நம்ம இதில் யூஸ் இதே இதேமாரி இல்லாமல் கஸ்டமர் திருப்திக்காக ஒன்று சில ஆல்ட்ரேஷன் பண்ணி தான் எப்போயுமே செட்டு அசம்பிள் பண்ணுவோம் ஹெட் ஒயர்லாம் உங்களுக்கு இன்புட்டுக்கான ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா ஹெட் ஒயர் கொடுத்து நுணியிலாக சிலிவு கொடுத்து நம்ம ஃபினிஷிங் பண்ணி ஒயரிங்லாம் பண்ணியாச்சு இது பேக் சைட்லேயும் பாத்தீங்க அப்படின்னா டிசி ஒயர் டூ ஃபண்ட் ஃபோர் ஒயர் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஸ்பீக்கர் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீக்கர் ஒயரோட கனெக்ட் பண்ணியாச்சு லெஃப்ட் ரைட்டு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு இஞ்சு ஊப்பர் ப்ளஸ் டீ சப்பு பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட இருக்கிற பத்து இஞ்சி டைன்டி சப் ஊப்பர் தான் இப்போ டெஸ்ட்டுக்காண்டி நம்ம கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம் கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இன்ஜி சப்பு ஊப்பர் தான் அவர் யூஸ் பண்ணுறாரு ஹேக்ஸ் ஸ்ட்ரிபிளாக இருந்தால் அவர் வேணும்னு கேட்டார் அதை வாங்கி கொடுத்துருக்குறோம் அதோட அன்பாக்சிங் வீடியோக்களை நம்ம லாஸ்ட்டில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம் இப்போ நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம் பிளேலிஸ்ட்டில் போய் ஸ்பீக்கர் கனெக்ஷன்லாம் கொடுத்தாச்சு டிசி ஒயர் நம்ம வெளியில் எடுத்தாச்சு ஒயரிங் பண்ணியாச்சு நம்ம இதை பேட்ரி மூலயமா டிசி வோல்ட் கொடுத்து நம்ம ஒரு ஆடியோ டெஸ்ட்டு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம எவ்வளோமாரி இப்போ சுவிட்ச் கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோவில வோல்ட் டிசி இன் கொடுக்கக்கூடிய சகப்பில் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சுவிச்சு ஒன்று எடுத்து அதில் இன்னு அவுட்டு கனெக்ஷன் கொடுத்து அந்த ஒயரை கொண்டு போய் நம்ம டேரெக்டாக பேட்டரியில் கிளிப்பு வச்சு டைட் பண்ணிக்கணும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஒரு பேட்டரியில் சுரு மாதிரி ஆரன் கிளிப்பை வச்சு நம்ம டைட் பண்ணிக்கிட்டேன் கருப்பு சவுப்பு ரெண்டுக்குமே இதுக்கான பேட்டரி நம்ம இப்போ எடுத்து வச்சிருக்கோம் டூல ஓல்ட்டு டோல் ஆம்ஸ் பேட்டரி தான் நம்ம இதுக்கு இப்போ எடுத்து வச்சிருக்கோம் ஆடியோ டெஸ்ட்டுக்காண்டி இப்போ ஆட்டோவிலலாம் பார்த்தீங்கன்னா அதோட பெரிய பேட்டரி இருக்குங்கிறதுனால தாராளமாக டிரைவ் பண்ணும் சப் ரிசல்ட்டும் நல்லா இருக்கும் ஹோர்ட் ட்ரான்சிஸ்டர் மோனோ போர்டுங்கிறதுனால நம்ம ஆடியோ டெஸ்ட் பண்ணணும்னாலே நம்மளுக்கு ஒரு டென் ஆம்ஸ் டுவல் ஓல்ட் பேட்டரியா இருந்தாலும் நம்ம ஆடியோ டெஸ்ட்டே பண்ண முடியுங்கிறதுனால நம்ம டுவல் ஆம்ஸ் பேட்டரி எடுத்து வச்சிருக்கிறோம் சேப்பு கலர் பிளஸ் கருப்பு கலர் மைனஸ் நம்ம பிளஸ் மைனஸை மாற்றி இல்லை கிளிப்பு கொடுத்து டைட்டா நம்ம கனெக்டிங் பண்ணிட்டு தான் நம்ம ஆடியோ டெஸ்ட் பண்ணணும் டை ஆடியோ டெஸ்ட் பண்ணா நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்காது நம்ம கஸ்டமர் சைடு கொடுக்குறப்ப நம்மளுக்கு ஒரு திருப்தி இருக்காதுங்கிறதுனால கிளிப்பு டைட் பண்ணி நம்ம ப்ளஸ் மைனேஸ் கனெக்ட் பண்ணியாச்சு யூஎஸ்பியில் பார்த்தீங்க அப்படின்னா பென் ட்ரைவில் நம்ம இப்போ இருக்கிறோம் அதுமாரி வால்யூம்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சிக்கலாம் நம்ம ஆடியோ எப்போயுமே பவர் கொடுத்து ஆன் பண்ணுறப்ப கண்ட்ரோல்லாம் கம்மி பண்ணி தான் நல்லது இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்குது நம்ம சொன்ன அந்த எலக்ட்ரிக்கல் சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா இப்போ அதை ஆன் பண்ணிங்கன்னா செட்டு உங்களுக்கு ஆன் ஆகிரும் ஆன் ஆகி யூஎஸ்பி மூலிமா ஒரு ஆடியோ சாங்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன் அதை கேளுங்கள் ஆட்டோல வச்சு நம்ம டிசி வால்ட் குடுக்கிறப்பையும் கொடுக்கக்கூடிய ஒயர் அப்படின்னா பிளஸ் மைனஸ் மாறக்கூடாது நல்லா டைட்டாவும் இருக்கணும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்